வணக்கம் நண்பர்களை ஹெப்பு சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மூணே மூணு வெத்தலை இருந்தாலே போதும் நூறு வயசானாலும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி லைஃப்பை வாழலாம் ஸோ அந்த வகையில் நம்மளோட முன்னோர்கள் எதையுமே ஒரு காரணத்தோடு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க தமிழர்கள் பல சடங்குகள்லையும் சம்பிரதாயங்கள்லையும் தங்களோட ஆரோக்கியத்தை கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க இதில் எதுவுமே மூடநம்பிக்கை கிடையவே கிடையாது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ஒரு மருத்துவ காரணம் இருக்க தான் செய்து ஸோ நம்மளோட முன்னோர்கள் இப்போ இருக்கிற மாதிரியான மிக மிக கொடிய நோய்கள் எதுவும் இல்லாமல் வாழ காரணமாக இருந்தது அவங்களோட சிறந்த உணவு பழக்கம்தான் உணவு சாப்பிடும் பொழுது அது கூடவே சேர்த்து சில குணமிக்க மூலிகை மற்றும் மூலிகை பொருட்களையும் சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டு பாரம்பரியத்தில் எந்த ஒரு விருந்து நிகழ்ச்சியிலையும் இறுதியாக வெற்றிலை சாப்பிட்ற பழக்கம் பல காலமாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இந்த வெத்தலை சாப்பிட்றதால எத்தகைய உடல்நல குறைபாடுகள் நோய்களை தீக்கலாம்னு இந்த பதிவு மூலமாக நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த வெத்தலைய பலருக்கும் வெறுமனே வாயில் போட்டு மென்று சாப்பிட பிடிக்கிறதில்ல அப்படி இருக்கிறவங்க அதுக்கு மாற்றா வெற்றிலையை கஷாயமாக செஞ்சு தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அதோடய பலன்கள் இன்னும் அபரிவிதமானதாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த கஷாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு மூணு வெத்தலையை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நாம் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வெற்றிலையில் உள்ள சாறு எல்லாமே இறங்கி வெற்றிலையோட கலர் மாறினதும் அதை வந்து வடிகட்டி ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எடுத்துருக்கிற ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு சுண்டி ஒரு டம்ளராக வந்ததும் அதை வடிகட்டி எடுத்துகிட்டு தினமும் காலையில் குடிச்சிட்டு வரணும் ஸோ வெற்றிலை சிறந்த ஒரு வழி நிவாரணி ஸோ உடலில் உட்புறம் இல்லை வெளிப்புறத்தில் நோய்கள் இல்லை ஏதாவது அடிபட்டு ரொம்ப வழியால் அவதிப்படுற நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தாலே போதும் வலி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதுபோல் வெட்டு காயங்கள் சிராய்ப்புகள் வீக்கங்கள் இருக்கிற டைமில் இந்த வெற்றிலை கஷாயத்தை ஒரு டம்ளர் அளவுக்கு குடித்தாலே போதும் வலியும் வீக்கமும் சீக்கிரத்தில் குணமாகும் அடுத்து உடலில் வாதத்தன்மை அதிகரிக்கும் பொழுது வாயு தொல்லையும் வயிற்றில் அதிகரிக்கும் முக்கியமாக சின்னஞ்சிறு குழந்தைகள் சிலருக்கு அடிக்கடி மலச்சிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டு அவங்க ரொம்பவே அவதிக்குள்ளாக்கும் ஸோ அந்த டைமில் இந்த வெற்றிலை கஷாயத்தை பத்து எம்எல் அளவுக்கு கொடுத்தாலே போதும் பத்தே நிமிஷத்தில் வயிற்றில் இருக்கிற மொத்த வாயுவும் மலச்சிக்கல் பிரச்சனையும் எல்லாமே வெளியேறும் ஸோ பெரியவங்க இந்த கஷாயத்தை இந்த வாயு தொல்லைக்கும் மலைச்சிக்கல் ப்ராப்ளத்துக்கும் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் அப்புறம் சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படியாப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலும் கடைசியில் வெற்றிலை பாக்கு போடுற பழக்கம் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் அதை பெரும்பாலும் எல்லாருமே மறந்தே போயிட்டோம் ஏன்னா வெற்றிலை போட்டால் பல்லில் கரைபடியும் அப்படிங்கிறதால ஸோ வெற்றிலை கூட புகையிலை சேர்த்து போட்டால் தான் கரை படியுமே தவிர வெறுமனே வெற்றிலையை மட்டும் சாப்பிட்டா பல்லில் கரை படியாது பல்லோட தான் மேம்படும் ஸோ பல வகையான உணவுகளை சாப்பிடும் பொழுது அந்த உணவில் இருக்கிற துணுக்குகள் பல் இடுக்குகளில் மாட்டிக்கிடும் அதனால் எந்த வகையான உணவை சாப்பிட்டதுக்கப்புறமும் வெற்றிலையை நல்ல மென்று அதோட சாறு பற்கள் ஈறுகளில் படுற மாதிரி சாப்பிட்டா பல்லில் தங்கியிருக்கிற பாக்டீரியா அழுக்கெல்லாம் நீங்கும் பல் சொத்தை பல்கூச்சம் போன்ற பிரச்சனைகளும் ஆயுசுக்கும் வராமல் பல்ல பாதுகாக்கலாம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு வெறுமனை வெற்றிலையை மென்று அதோட சாரை விழுங்க பிடிக்கலை அப்படின்னா அதுக்கு மாற்றாக நீங்கள் இந்த வெற்றிலை கஷாயத்தை எடுத்துக்கிறான் அப்புறம் குளிர்காலத்தில் வரக்கூடிய சளி தொந்தரவால் சிலருக்கு சுவாசிக்கிறதுல சிரமம் வரும் அதுபோல் ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்களுக்கும் சிறந்த நிவாரணம் தரக்கூடியது தான் வெற்றிலை கஷாயம் நுரையீரலில் சளி கோர்த்துக்கிட்டு சுவாசிக்க சிரமம் வர்ற டைமில் இந்த வெற்றிலை கஷாயத்தை குடித்தா போதும் நம்மளோட சுவாச உறுப்பில் இருக்கிற சுவாசிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற சளி மொத்தத்தையும் கரைச்சி மழை வழியாகவும் வாய் வழியாகவும் வெளியேற்றிடும் அதனால் சுவாசிக்கிறதில் இருக்கிற சிரமம் நீங்கி நல்லா சுவாசிக்க முடியும் ஆஸ்துமா சளி இருமல் போன்ற பிரச்சனைகளும் ஆயுசுக்குமே வராது அதுபோல் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு செரிமானம் ஆனால் மட்டுமே உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சி உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும் ஸோ வெற்றிலையை அப்பப்போ சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த வெற்றிலையில் இருக்கிற நேச்சுரல் ஆசிட்ஸ் வயிறு குடல் போன்ற உறுப்புகளில் இருக்கிற நச்சுக்களையும் அழுக்குகளையும் வெளியேற்றி செரிமான மண்டலத்தோட செயல்திறனை அதிகப்படுத்தி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை சீக்கிரத்தில் ஜீரணிக்க வைக்கும் ஸோ கண்டிப்பாக செரிமான ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த வெற்றிலை கஷாயத்தை ஒரு டைம் மட்டும் குடிச்சு பாருங்க அதோட பெனிஃபிட்ஸை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க நண்பர்களே அடுத்ததாக எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் எலும்புகளும் அதை இணைக்கிற மூட்டுகளும் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கு இந்த வெற்றிலை கஷாயத்தை ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தாலே போதும் எலும்புகளையும் மூட்டுகளையும் இணைக்கிற காரை ரொம்பவே ஸ்ட்ராங்காகும் அதனால் கீழே விழுந்தாலோ இல்லை வேற ஏதாவது விபத்தின் போது எலும்புகள் சுலபத்தில் உடையாமல் பாதுகாக்கும் அதுபோல் காலங்களில் சிலருக்கு காதுகளில் அடிக்கடி வலி வரும் முக்கியமாக சின்ன குழந்தைகளுக்கு காதுகளில் வலியும் குடைச்சல் உணர்வும் வரும் ஸோ அந்த டைமில் நம்ம இந்த வெற்றிலை கஷாயத்தை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா காது வலி குறையும் காது குடச்சலும் நீங்கி காதில் இருக்கிற கிருமிகளும் அழுக்குகளும் கூட வெளியேற ஆரம்பிக்கும் பிறகு சிலருக்கு தலைவலி பிரச்சனை பெரும்பாடா இருக்கும் சோ தலைவலி வர்ற டைம்ல வெற்றிலை கஷாயத்தை ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தால் உடனே தலைவலி பறந்து போயிடும் அதுபோல் வெற்றிலையை நெத்தியில் வச்சு ஒரு துணியால் கட்டிட்டு தூங்கி எந்திரிச்சா போதும் கொஞ்சம் கூட தலைவலி இருக்காது ஸோ இதை வந்து ஒற்றை தலைவலி இரட்டை தலைவலி தலை பாரம் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பறந்தே போயிடும் அப்புறம் வயசானவங்களுக்கு சிறுநீரக உறுப்புகளில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சிறுநீர் கழிக்கிறதுல சில ப்ராப்ளம் வரும் இப்படியாப்பட்டவங்க வெற்றிலை கஷாயத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் சிறுநீரகத்தில் இருக்கிற நச்சுக்கள் நீங்கி சிறுநீர் அதிக அளவில் பெருகி சீரான கால இடைவெளியில் சிறுநீர் பெரியும் அதனால் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் முக்கியமாக ஆயுர்வேத முறைப்படி ஆண்களோட விரைப்புத்தன்மை பிரச்சனையை வெற்றிலை வச்சே சரி பண்ணலாம் வெற்றிலையில் உள்ள வேதிப்பொருட்கள் பிற பொறுப்பில் இருக்கிற இரத்த நாளங்களுக்கு தேவையான இரத்தத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் அதனால் இரத்த ஓட்டம் சீராகி ஆண்களோட விரைப்புத்தன்மை பிரச்சனை சரியாகும் ஸோ ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் நைட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வெற்றிலை கஷாயம் சாப்பிட்டுட்டு வந்தால் விரைப்புத்தன்மை பிரச்சனை சீக்கிரத்தில் குணமாகும் ஆண்மையும் அதிகரிக்கும் வெற்றிலையில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் தொண்டையில் வரக்கூடிய புண்களை சரி செய்யும் இதுக்கு தினமும் காலையில ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த வெற்றிலை கசாயத்தை சாப்பிட்டுட்டு வந்தா தொண்டையில் புண்களை உண்டாக்குற பாக்டீரியாக்களை அழிச்சு தொண்டை புண்ணையும் அதனால் உண்டான தொண்டை வலியவும் க்யூர் பண்ணும் அதுபோல தான் வெற்றிலையில் இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் உடலில் இருக்கிற ஒட்டுமொத்த பாக்டீரியாவையும் அழித்து சுவாச புத்துணர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுபோல் உடலில் உள்ள பிஹெச் லெவலையும் சரி செய்யும் இதனால் நம்மளோட முழு உடம்புக்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் வெற்றிலையை வயசானவங்க வீட்டில் உட்காந்து பொழுது போகாமல் வாயில் போட்டு மென்னு சாப்பிட்றதா இது வரைக்கும் பலரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஸோ நம்மளோட முன்னோர்கள் எதையுமே காரணம் காரியம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க ஸோ உங்களுக்கு வெற்றிலை வெறுமனே சாப்பிட பிடிக்கலை அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்த மாதிரி வெற்றிலை கஷாயமாக செஞ்சு குடிச்சிட்டு வரலாம் அதுவும் பிடிக்காதவங்க வெற்றிலையை அரைச்சி சாறு பிழிஞ்சி வெற்றிலை ஜூஸாக கூட குடிச்சிட்டு வரலாம் ஸோ வெற்றிலையை எந்த வகையில் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதோட முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுவரைக்கும் வெற்றிலையை சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக சாப்பிட பழகிக்கோங்க நண்பர்களே பொதுவா வெற்றிலை போட்டால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் அதையும் மீறி பல நம்ப முடியாத நல்ல விஷயங்கள்லாம் வெற்றிலையில் இருக்கிறத இந்த வீடியோ பதிவு மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிற நண்பர்களே வீடே மணக்கட்டும்னு பலரும் வெற்றிலை கொடிய வீடுகளில் வளர்க்குறாங்க வெற்றிலை பற்றிய உங்களோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நண்பர்களே இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க அவங்களும் பார்த்து கண்டிப்பாக பயன்பெறட்டும் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்பு ஹெல்ப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களா இப்போ உடனே கீ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி